ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது டெக் இன்ஃபோ சேனல். நம்ம சேனலில் இன்றைக்குள்ள வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாம்சங் கேலக்ஸி எம் சீரீஸ், ஐ மீன் சாம்சங் புதுசாக ஒரு சீரீஸ் லான்ச் பண்ண போகிறோம். ஜான்வரி 28 லான்ச் ஆக போகுது 2019 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்ன ஒரு அந்த ஃபோனை பற்றி உள்ள லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோ சாம்சங் கேலக்ஸி எம் சீரீஸ். பேசிக்காக இந்த சாம்சங் கேலக்ஸி எம் சீரீஸ் வந்து சாம்சங்கோட ஜே சீரீஸ், ஏ சீரீஸ் அண்ட் ஆன் சீரீஸ், இந்த மூணு சீரீஸ்க்கும் நடுவில் ஃபிக்ஸ் பண்ண போகிற ஒரு புது சீரீஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே சீரீஸ் வந்து 15,000 இருக்கும், ஏ சீரீஸ் 21,000 மேலே இருக்கும். இந்த ரெண்டு செக்மெண்ட்டுக்கும் நடுவில், ஐ மீன் 10,000 டு 20,000 அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட், புது செக்மெண்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது தான் இந்த சாம்சங் கேலக்ஸி எம் சீரீஸ். ஓகே, இதில் அவங்க மூணு ஃபோனை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்திருக்கு. என்ன ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி M10, M20 அண்ட் M30 அப்படிங்கிறாங்க. ஓகே, இதில் அப்படி என்ன இங்கே வந்து இப்போ சாம்சங் தரப்புலேருந்து ஒரு எக்ஸாக்டிங் ஃபியூச்சர் வந்திருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அவங்க பழைய ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோனில் ஃப்ரண்ட்டில் நாச் கொடுக்காங்க. ஓகே, சாம்சங் நாச் கொடுக்குறதெல்லாம் முக்கியமான விஷயமா பேச வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க இது வரைக்கும் நாச் கொடுத்தது கிடையாது, ஆர்டினரி ஸ்க்ரீன் தான். இந்த டைம் தான் ஃபஸ்ட் வாட்டி நாச் கொடுக்காங்க. அதுவும் என்ன டைப் ஆஃப் நாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்ட்ராப் நாச். ஓகே குட், ஒரு சாம்சங் தரப்புலேருந்து வாட்டர்ட்ராப் நாச்சோட வர்றது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோனாக இருக்கும். இந்த மூணு ஃபோன் தான் மொதல் ஃபோன்ஸாக இருக்கும். ஆனால் அங்கே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் வந்து பேசிக் வேரியண்ட்டான M10 வந்து 6.2 இன்ச் இருக்கும், அண்ட் ஹையர் வேரியண்ட்டான M30 வந்து அதோட ஹையஸ்டான இன்ச் இருக்கும் ஸ்க்ரீன் அப்படிங்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஆமலெட் டிஸ்பிளே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே நல்ல விஷயமா சொல்லிகிட்டு இருக்கோம். இங்கே வேறு என்ன ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த மூணு ஃபோன்லேயும் உங்களுக்கு டைப் சி போர்ட், ஐ மீன் சார்ஜிங்க்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பியை ரிமூவ் பண்ணிவிட்டு 2019 சாம்சங் டைப் சியை ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறது, ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயந்தான். அண்ட் இங்கே உங்களுக்கு 3x ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3x ஃபாஸ்ட் சார்ஜிங் இவங்களோட இந்த மூணு ஃபோனுக்கும் கொடுப்பாங்களான்னு பார்த்தா அது கொஞ்சம் சந்தேகப்படுற விஷயந்தான். கடைசியானால் ஹையர் அண்ட் வேரியண்ட்டான M30 வந்து உங்களுக்கு 3x ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, M30 ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது டைப் சி போர்ட். தென் இந்த மூணு ஃபோன்லேயுமே சாம்சங் ஹெட்ஃபோன் ஜாக்கை கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. 2019 ஆயிடுச்சு, இன்னும் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கிறதெல்லாம் ஒரு கான்ஃபிகேஷனாக பேச வேண்டியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மொபைல் கம்பெனிஸ் ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணிக்கிட்டே வராங்க. அந்த விஷயத்தில் சாம்சங் ரிமூவ் பண்ணாமல் இன்னும் இந்த மூணு ஃபோன்லேயும் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ தான் லான்ச் லீக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு நல்ல நியூஸ் தான். அண்ட் இந்த ஃபோனில் உங்களுக்கு வேறு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி லைஃப், அதிகமான பேட்டரி லைஃப் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. சாம்சங் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 3400 mAh, 3500 mAh எல்லாம் ஒரு ஸ்ட்ராங் பேட்டரி அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. இந்த வருஷம் அவங்க அவங்களோட ஹையர் அண்ட் வேரியண்ட்டான இந்த எம் சீரீஸில் M30 ஃபோனுக்கு 5000 mAh பேட்டரி கொடுக்காங்க. 5000 mAh பேட்டரி ஃபஸ்ட்டு வாட்டியாக இந்த தான் சாம்சங் ஃபோனில் வருது. ஓகே, 5000 mAh பேட்டரி ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, ஓரளவுக்கு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் இந்த ஃபோன்ஸில் கேமரா செட்டப் வந்து சாம்சங் நிச்சயமாக ஒரு அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. கொடுக்குற கேமராவே ஒரு அப்டேட்டபிள் கேமராவாக தான் இருக்க போகுது. சாம்சங் M10 வந்து உங்களுக்கு ரியர்லேயும் ரியரில் ஒரு கேமரா தான், மேபி டுவல் கேமராவில் வரும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். 28 தான் லான்ச் ஆகுது. அண்ட் M20 கன்ஃபார்மாக டுவல் கேமரா அப்படின்னு அவங்க அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அண்ட் M30 வந்து உங்களுக்கு ட்ரிப்பிள் கேமரா செட்டப் கொடுக்காங்க பின்னாடி. குட், ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வாட்டியாக சாம்சங் தான் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட கொண்டாட ஃபோனாக இருக்கும், நல்ல விஷயந்தான். அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா உள்ள M30 வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான மெகா பிக்சல் உள்ள கேமரா கொடுப்போம் அப்படிங்கிறாங்க.
ஓகே சாம்சங்கை பொறுத்தளவுக்கு பிக்சர்ஸ் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா கொடுப்பாங்க அப்படின்ல, அதோட பெட்டர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட ஓரளவுக்கு ஸ்டெப் அப்போ தான் எப்போவுமே சாம்சங் அவங்களோட கேமரா டிபார்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. ரீசெண்டாக லான்ச் ஆன சாம்சங் நோட் 9 அதோட கேமராஸ்லாம் நம்மளே அதோட அப்பாச்சர் வலிவை ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நியூ டெக்னாலஜியை கொடுத்துருந்தாங்க. அது ஒரு சூப்பரான விஷயந்தான். சாம்சங் இங்கே கேமரா டிபார்ட்மெண்ட்டில் நிச்சயமாக ஒரு அப்கிரேட் இருக்கும் அப்படின்னு அவங்க அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அண்ட் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த M10 வந்து 10,000 செக்மெண்ட்டுக்கு வரப்போகுது, 10K ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்காங்க. அண்ட் M20 15,000 செக்மெண்ட்டுக்கு வரப்போகுது அப்படிங்காங்க. அண்ட் M30 வந்து 18,000 ஐ மீன் இந்த 20,000 இருக்கும், 17, 18, 19 அண்ட் 20,000 இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே ட்ரிபிள் கேமரா செட்டப் 20,000 லான்ச் ஆனாலுமே ஒரு அமேசிங்கான ஃபேக்டர் தான், ஏன்னா 20,000 உள்ள மித்த ஃபோன்ஸ் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் இல்லை. ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் 20,000 உள்ள மொதல் ஃபோன் இதுவாக தான் இருக்கும் இந்த பட்ஜெட் இந்த செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணாங்கன்னா. ஓகே இங்கே வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபோனில் எல்லாமே பை அப்டேட்லேயே வரப்போகுது, ஆண்ட்ராய்ட் பையிலேயே வித் சாம்சங் 1 UI. இப்போ தான் சாம்சங் புதுசாக 1 UI லான்ச் பண்ணாங்க, அந்த யூஐயோடு நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. சாம்சங் 1 UI ப்ளஸ் பை அப்டேட் இருக்க எல்லா ஒரு அப்கிரேடட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஃபோனில் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க சாம்சங். அண்ட் இந்த ஃபோன் இந்தியாவில் 28 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த ஃபோனில் உங்களுக்கு வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் அட்வான்டேஜ் இந்த ஃபோன் ஒரு Tier 1 மேனுஃபேக்சரர் ஐ மீன் ஒரு பெரிய பிராண்ட்லேருந்து லான்ச் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபோன், ஐ மீன் சாம்சங்கிட்டேருந்து வரக்கூடிய மொதல் வாட்டர்டிராப் உள்ள ஃபோன். அண்ட் இந்த ஃபோனில் உங்களுக்கு ப்ரைஸ் செக்மெண்ட் தான் தார்மாராக சாம்சங் வச்சுருக்காங்க. இந்த ஃபோனை கொண்டு வந்த ரீசனே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்டில் 2018 பட்ஜெட் செக்மெண்ட்டில் உள்ள எல்லா ஃபோன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சைனா ஃபோன்ஸ் தான். ஐ மீன் எம்ஐ ஆகட்டும் அண்ட் அதர் ரியல்மி ஓப்போ எல்லாமே ஒரு சைனா ஓரியன்ட் ஃபோன்ஸாக தான் இருக்கிறதுனால சாம்சங் ஃபஸ்ட்டு வாட்டியாக நாங்களும் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே லான்ச் ஆகவோ இறங்க போகிறோம் அப்படின்னு தான் இந்த M-series கொண்டாடுறாங்க. அண்ட் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சாம்சங் இந்த ஃபோன்ஸ் இதே அளவுக்கான எக்ஸ்பெக்டட் ப்ரைஸுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2019 சாம்சங் ஒரு பெரிய அப்கிரேடான ரீச் அவங்க நம் கஸ்டமர்ஸ் கிட்ட அடைவாங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு நிறைய சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கிறதுனால சாம்சங் ஃபேன்ஸுக்கு இந்த ஃபோன் வந்து ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த ஃபோன் இதே கான்ஃபிகேஷனோட இந்த இதில் லான்ச் ஆகுதா 28 அன்னைக்கு அப்படிங்கிறத அங்கே அஃபிஷியலாக செக் பண்ணிவிட்டு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இந்த ஃபோனில் உள்ள ப்ராசஸர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, M10 அண்ட் M20 சாம்சங்கோட ஓன் எக்ஸினோ ப்ராசஸர் 7000 series வைக்க போகிறாங்க. அண்ட் M30 மட்டும் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் வர்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்க கொடுத்தா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த M30 ஃபோன் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும் இந்தியாவில். ஏன் அப்படின்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் அண்ட் அந்த ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் அண்ட் ஃப்ரம் டயர் ஒன் மேனுஃபேக்சர் சாம்சங். ஸோ அந்த ஃபோன் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஆகும். ஓகே இந்த ஃபோன்ஸ் எல்லாம் பற்றி உள்ள இந்த ஃபோன் லான்ச் ஆனவுடனே இந்த ஃபோன்ஸோட டீட்டெயில்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்க் வழியாக நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் கொடுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யூ பாய்ஸ்.